இயக்கத்துக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குமான நட்பு என்பது ரெண்டு இயக்கங்களும் தோன்றிய காலத்திலேயே உருவான நட்பு. சுயமரியாதை இயக்கம் கண்ட தந்தை பெரியார் அவர்கள் சோவியத் நாட்டுக்கு சென்று வந்து விட்டு பிறகுதான் தனது சமதர்ம கொள்கையை அவர் வடிவமைத்தார். தமிழ்நாட்டில் பொதுவுடைமை இயக்கத்தின் மாபெரும் தூண்களாக போற்றப்படக்கூடிய மாவே சிங்காரவேலரும் ஜீவா அவர்களும் சுயமரியாதை இயக்கத்துடனும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை 1931 தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்தியா விடுதலை அடைந்த போது கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் வீட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் தலைமறைவாக இருந்தார்கள். 1967 தமிழகத்தில் நடந்த ஆட்சி மாற்றத்தின் போது திமுகவுடன் இருந்த கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. திராவிட இயக்கம் உருவாகவில்லை என்று சொன்னால் நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தான் இருந்திருப்பேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மனப்பூர்வமாக சொன்னது என்பதன் அடையாளம்தான் எனக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டியது. நாம் வெவ்வேறு இயக்கமாக இருந்தாலும் எங்கள் கட்சி கொடியில் பாதி சிவப்பு நிறம் இருக்கிறது. நாம் ஒரே கொள்கைக்காரர்கள் என்பதால் தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலும் கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இது கேரளாவில் நடக்கக்கூடிய மாநாடாக இருந்தாலும் இந்தியா முழுமைக்கும் கூட்டாட்சி உருவாக வேண்டும் என்பதும் மாநிலத்தில் சுயாட்சி மலர வேண்டும் என்பதும் இந்தியா முழுமைக்குமான கருத்தியல்.